தமிழ் வணக்கம் இந்த கொரோனா கால ஊரடங்கு என்பது உலகம் முழுவதும் பல நாடுகளில் இந்த ஊரடங்கு எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க பொதுமக்கள் மட்டுமில்லாது நிறைய விஐபிஸ் அதே போல கிரிக்கெட் பிரபலங்கள் நிறைய பேர் வீடுகளில் இருந்து அதே போல அவங்களுடைய என்டர்டைன்மெண்ட் பொழுதுபோக்குகள் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பாகிஸ்தானுடைய வேகப்பந்து வீச்சாளர் அதாவது நமக்கு கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றவர் ராவல் பிண்டி எக்ஸ்பிரஸ் என்று அழைக்கப்படும் ஷோயப் அக்தர் கிட்டத்தட்ட தொண்ணூறு காலகட்டங்களில் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு அவர் வந்து ஒரு ஹீரோவாகவே பார்க்கப்பட்டார் பல நாட்டு கிரிக்கெட் வீரர்களில் வந்து ரசிகர்களாக ஏற்றுக்கக்கூடிய மனநிலை கொண்டவர்கள் இந்தியர்கள் எல்லா நாட்டிலங்கிற பிளேயர்ஸை வந்து ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸை வந்து தன்னுடைய மனதில் வச்சுப்பாங்க அதே போல் பாகிஸ்தான் பிளேயர்ஸ் அதாவது அந்த மாதிரி அந்த வரிசையில வந்து பாகிஸ்தானுடைய ஷோயப் அக்தர் எல்லாருக்கும் தெரிந்தவர் வந்து

ஆப்பிரிக்காவில் கிராம் ஸ்மித்து இது போன்ற பல வீரர்கள் என்னை என்னுடைய காலத்தில் சம காலத்தில் விளையாடினவங்க இவங்கெல்லாம் ரொம்ப மூத்த வீரர்கள் கிரிக்கெட் வீரர்கள் அதே போல் தலைசிறந்த வீரர்கள் நிறைய சாதனை படைத்தவர்கள் அந்த அந்த சாதனை பட்டியல் அந்த சாதனை பட்டியல்கள் செய்தவர்கள் எல்லாருக்குமே நான் வந்து பந்து வீசியிருக்கேன் அதில் வந்து எனக்கு பிடித்த அதே போல் நான் பார்த்து வியந்த தைரியமான ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு பேட்ஸ்மேன் வந்து சௌரவ் கங்குலி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு சௌரவ் கங்குலியை பத்தி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா சௌரவ் கங்குலி வந்து அனைத்து விதமான ஷாட்களையும் அதாவது அவருடைய பேட்டிங் வந்து எல்லா விதமான ஷாட்களையும் அவர் வந்து விளையாடக்கூடியவர் அல்ல ஆனா வந்து அவருடைய நெஞ்சை பதம் பார்த்து நான் பல முறை பந்து வீசியிருக்கிறேன் ஆனால் அவ்வளவு லாவகமாக பந்தை வந்து ரன்களாக குவித்து என்னுடைய பந்து வீச்சில் அதிக ரன்களை குவித்தவர் வந்து கங்குலி தான் அப்படின்னு சொல்றாரு பல வீரர்கள் இருக்காங்க கங்குலி வந்து அதிக ரன்களை குவித்திருக்கிறார் அதாவது ஷோயப் அக்தவர்களும் ஒரு விஷயம் நம்ம சொல்லணும் அவருடைய பவுலிங் ஸ்டைல் அவருடைய முக தோற்றம் அவருடைய உயரம் அதே போல அவர் பவுண்டரியில இருந்து ஓடி வரும் காட்சி அவர் பந்து வீசும் அந்த லாவகம் அதையெல்லாம் பார்க்கும்போது பல நாட்டு கிரிக்கெட் வீரர்கள் அச்சப்படுவார்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா சர்வதேச கிரிக்கெட்ல பாகிஸ்தானால் கொடுக்கப்பட்ட ஒரு வேகப்பந்து வீச்சாளர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவர் செய்த சாதனையை யாராலும் முறியடிக்க முடியல கிட்டத்தட்ட நூத்தி அறுபத்தி ஒன்னு புள்ளி மூணு கிலோமீட்டர் வேகத்துல பந்து வீசின ஒரு ஒரு பந்து வீச்சாளர் வந்து ஷோயப் அக்தர் ஷோயப் அக்தரை பொறுத்தவரையில கங்குலிக்காக வீசும்போது பல முறை அவர் வீசியிருக்காராம் கங்குலி பயப்படுவார் கங்குலி பயந்தார் ஷோயப் அக்தர் பந்து வீச்சுக்கு அப்படின்னு தான் பலர் நினைப்பீங்க ஆனா அப்படி கிடையாது கங்குலி ரொம்ப லாபமாக என்னுடைய பந்துகள் எல்லாம் பல ரன்களாக குவித்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியின் தலை சிறந்த கேப்டன் கங்குலி தான் அப்படின்னு சொல்லிருக்காரு கங்குலி கேப்டனாக இந்திய அணிக்காக நியமிக்கப்படுவதற்கு முன்பு அதாவது பாகிஸ்தானை எதிர்கொள்ள இந்தியா திணறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கங்குலி கேப்டனா வந்ததுக்கு பிறகுதான் பாகிஸ்தானை பலமுறை இந்தியா வீழ்த்தியதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே போல் கங்குலி போல ஒரு ஒரு தலைசிறந்த பே மேன் தலை சிறந்த கேப்டன் அதே போல அவருடைய அந்த கிரவுண்ட்ல அவருடைய ஆக்ரோஷம் அவருடைய மைதானத்தில் அவர் நடந்து கொள்ளும் விதம் எல்லாமே வந்து என்னை ரொம்பவும் ரசிக்க வைத்த ரசிக்க வைத்தது அப்படின்னு கூட ஷோயப் அக்தர் சொல்லியிருக்காரு